ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெகோனியா பிளான்ட்டை பற்றி நான் வேறு வேறு குரூப்பில் போட்டிருந்தேன். எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மேம் அது எல்லா செடியோடு இருக்கிறதுனால அதோடய வளர்ச்சி எங்களுக்கு சரியாக தெரியல, ஆனால் நல்லா பெருசாக இருக்கிறதுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து அது எங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னாங்க. அதனால தான் இப்போ அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சு, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பிளைனாக இருந்துச்சுன்னா அது நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் இப்போ எடுத்தாந்து வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கப்பா, ஒரு சின்ன பிளான்ட்டு தான் நான் வாங்கினேன், ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், மேலே தான் இருக்கும், 2 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். இதுலேருந்து நிறைய உடச்சானா நான் ப்ரொபகேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் அது பாருங்கள் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. அதில் அந்த ஃப்ளவர் பாருங்கள், ஏதோ நம்ம கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி அந்த பெல் மாதிரி இருக்கும். அதோடய ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லீஃபும் அந்த இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வெரைட்டி நிறையா இருக்குது, இருந்தாலுமே இது ஒரு அழகு தான். பெகோனியா விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரிச்சி எவ்வளோ ஹாட் சிட்டின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதில் நமக்கு இவ்வளோ தூரம் வர்றது வந்து நம்ம மண்ணு தான் அதுக்கு காரணம். இந்த பாருங்கள், பாதி பெருசாலி நோண்டிட்டாங்க மண்ணை, இப்போ திரும்ப இதில் மண் போட்டு நான் கொண்டு போய் அங்கே வைக்கணும். எல்லாருக்கும் காட்டுறதுக்காக தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். Thank you, friends.